மிக்க அண்ணா அவர்கள் பிறந்த மண் இந்த மண். அண்ணாவின் கொள்கையை திமுகவும் மறந்துட்டாங்க, அவங்க பேர்ல வச்சிருக்கிற அண்ணா திமுகவும் மறந்துட்டாங்க. ஆனால் பூரண மதுவிலக்கு கொள்கையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் என் பேர்ல நான் பொதுநல வழக்கு நான் போட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 33-36 ஆறுகளில் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும், மணலே எடுக்கக்கூடாது என்று நான் வழக்கு தொடர்ந்திருக்கின்றேன். நிச்சயமாக அது வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை இருக்கிறது. நான் எப்படின்னா இந்த 8 வழிச்சாலை இருக்குல்ல, சேலம் சென்னை 8 வழிச்சாலை, அந்த 8 வழிச்சாலைக்கும் என் பேர்ல நான் பொதுநல வழக்கு போட்டு இன்னைக்கு அதற்கேற்ப நீதிபதிகள் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால இதுல உள்ள பார்த்தா என்னடா எதுக்கு துடிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி? எடப்பாடி சாதாரணமா துடிக்க மாட்டார், அது டப்பு வருதாலும் துடிப்பாரு. ஏன்னா அப்படிதான் இருந்தாங்க இவங்க எல்லாம். இவங்க திறமைக்க ஜெயலலிதா அமைச்சராக்குறாங்க, இவரு ஓபிஎஸ் அந்த எல்லா அமைச்சர்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு, அவங்க திறமைசாலிகள். அதனாலதான் ஜெயலலிதா அமைச்சர்கள் வச்சிருந்தாங்களா? இல்ல, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அதனாலதான் வச்சிருந்தாங்க. சுத்தமா ஒண்ணும் தெரியாது, கையெழுத்து போடு ஜெயலலிதா பாப்பாங்க, கையெழுத்து போட்டுடுவாங்க. ஆனா அப்படிதான் இன்னைக்கு தம்ம தலையெழுத்து அவங்க முதலமைச்சரா இருக்கிறாங்க. ஜெயலலிதா போனாங்கன்னா வண்டியில படுத்துட்டு இருந்தாங்களே, கார் டயர்ல படுத்துட்டு இருந்த ஜெயலலிதா கார் டயர்ல எல்லாம் படுத்துட்டு இருந்தாங்க.